ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், அப்கமிங் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. என்ன சீரியல் ரிலேட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த வீக் லான்ச் பண்ணியிருந்தாங்க விஜய் டிவியில் 6 மணிக்கு பனி விழும் மலர்வனம் சீரியல். இந்த சீரியலை பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கதிரவன் சார். இந்த சீரியலோடைய ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான நிறைய ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவோட சூப்பராக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நிறைய ட்ராக்ஸ், காலேஜ் ஸ்டோரி, அப்புறம் பிரதர் சிஸ்டர் பாண்ட், அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஸ்டோரின்னு சொல்லிட்டு நிறைய ட்ராக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க இந்த சீரியலுக்குள்ளே. ஈவன் நான் ஒரு 2 எபிசோட் தான் ஒழுங்காக, ஃபஸ்ட் எபிசோட் மட்டும்தான் நான் ஒழுங்காக பார்த்தேன். அதுக்கப்புறம் டைம் ஸ்லாட் வந்து 6:00 ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல. ரிப்பீட்ஸ் போடுவாங்கன்னு பார்த்தா ரிப்பீட்ஸுமே அந்த சீரியலுக்கு கிடையாது. பட் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்ததில் நம்ம கண்ணம்மா வினுஷா இருக்காங்களே, இந்த சீரியலில் அன்பு ரோல் பண்ணுறாங்க. அண்ட் மேக்கப் பார்த்தீங்கன்னா பழைய சீரியல்ஸில் பார்த்த மாதிரி கண்ணம்மா மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பாரதி கண்ணம்மா 2லேயுமே அவங்க டீச்சர் ரோல் பண்ணாங்க. இதுலேயுமே டீச்சர் ரோல் அப்படின்னு சொல்லும்போது வேறு கேட்ட போட முடியாது, ஒன்லி சாரீஸில் தான் இருக்க முடியும். அதுவும் காட்டன் சாரியில் தான் இருக்காங்க, அதே மேக்கப் தான் இதுலேயுமே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஒரே மாதிரியே தெரிகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் அப்கமிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் இருக்கும் போல், பிகாஸ் சில பிக்சர்ஸ்லாம் ஷேர் ஆச்சு, எஸ்டர்டேவே ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் அந்த ஹீரோவுடைய ஃபேமிலியாக தான் இருக்கும். ஸோ மேபி அதுக்கான பெரிய என்ன நடந்துச்சு அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் கூடிய சீக்கிரம் வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் அப்படியே லைட்டாக தான் காமிச்சாங்க. ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டைமுக்கு போயிருந்தால் அவங்களுடைய இறப்பை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை வந்து தடுத்து யாரும் நிறுத்தியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் அப்கமிங்கில் வர இருக்குது. காலேஜ் ஸ்டோரியுமே நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயினோடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் அங்கே தான் படிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள லவ் வர மாதிரி காமிப்பாங்க போல. அது இல்லாமல் ஒன் சைடாக ஹீரோவை லவ் பண்ணுறது அந்த ருபினா அந்த கேரக்டர் வந்து லவ் பண்ணுற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் அவங்க வெள்ளியாகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. அதுவுமே நம்ம மௌனராகம் ஸ்வர்ணாக்கா வந்து இதில் ரொம்ப சூப்பராக இதுலேயுமே வெள்ளியாக பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுடைய மாம் ரோலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி சுற்றி இப்படி சுற்றி சூப்பராக வந்து சீரியல் மூவ் ஆகிட்டு இருக்கு. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸுமே நானுமே பார்த்தேன். பட் டைம்ஸில் தான் வந்து 6:00 கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ மேபி நல்லா டிஆர்பி வந்துச்சுன்னா கண்டிப்பாக டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க இன் அப்கமிங் வீக்ஸில் ஆர் அப்கமிங் மந்த்ஸில். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு மாப்பிள்ள ரெடியாக இருக்காங்க திலக் அவர்கள். அவங்களுமே ஒரு வில்லன் கேங் போல். ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, என் தம்பியோட படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி என்கேஜ்மெண்ட் மட்டும் இப்போ முடிச்சுட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது இவங்களுக்கும் ஹீரோவுக்கும் எந்த மாதிரி லவ் ஸ்டோரி ட்ராக் லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அவங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆக போகுது, ஸோ அந்த மாதிரி ட்ராக்ஸ்லாம் அப்கமிங்ஸில் இன்ட்ரெஸ்டிங்காக வர இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.